ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கவலையான செய்தி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்ன விருதை பெற்ற ஸ்ரீ பிரணாப் முகர்ஜி இறந்துட்டாரு. இவர் இந்தியாவோட 13வது ஜனாதிபதி. 2012 இருந்து 2017 வரைக்கும் இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக இருந்தார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியில் மூத்த தலைவர்கள் அந்தஸ்தை வாங்கினார். 1969 ஆண்டு முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி மூலியமாக ராஜ்யசபா இல்லத்திற்கு செல்லப்பட்டார். இவர் தன்னுடைய 50 வருஷ அரசியல் பயணத்தில் அடைஞ்ச பதவிகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. 1982 1984 வரைக்கும் இந்தியாவுடைய நிதியமைச்சர். 1980 1985 வரைக்கும் ராஜ்யசபா இல்லத்தின் தலைவர். 1991 பிளானிங் கமிஷனுடைய தலைமை பதவி. 1995 ஃபாரின் மினிஸ்டர். 2004 காங்கிரஸ் பார்ட்டியுடைய எம்பி மன்மோகன் சிங் பிரதமராக 10 வருஷம் இருந்தப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் 2004 2006 வரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர். 2006 2009 வரைக்கும் வெளியுறவு விவகார அமைச்சர். 2009 2012 வரைக்கும் நிதியமைச்சராக இருந்தார். லோக்சபா இல்லத்துக்கு தலைவராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் 2012 ஜனாதிபதி எலெக்ஷனில் 70% ஓட்ட வாங்கி ஜனாதிபதியாக பதவியேற்று ராஷ்டிரபதி பவனுக்கு செல்லப்பட்டார். 2017 ஜூலை 25ஆம் தேதி பிரணாப் முகர்ஜியுடைய ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடைஞ்சிச்சு. அவருக்கு அடுத்தபடியாக இப்போ அந்த இடத்துல தற்போதைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இருக்காரு. 2008 ஆண்டு இந்தியாவின் 2வது உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் விருதை பெற்றார். 2019 ஆண்டு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களிடமிருந்து இந்தியாவின் உயர்ந்த குடிமகன் சொல்லப்பட்ட பாரத ரத்ன விருதை பெற்றார். பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய சாகச பயணத்தை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அவரை பற்றின மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 11, 1935 வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மிராத்தி கிராமத்தில் பிறந்தார். பிரணாப் முகர்ஜியின் மனைவி பேர் சூரா முகர்ஜி. இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. 2015 பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்த போது அவருடைய மனைவி 74வது வயசுல ஹார்ட் ஃபெயிலியர் காரணமாக இறந்து போயிட்டாங்க. பிரணாப் முகர்ஜியுடைய மகன் அபிஜித் முகர்ஜி 2019 வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியுடைய எம்பியா இருந்தார். பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய மகளும் காங்கிரஸ் பார்ட்டியில இணைஞ்சு அரசியல வளம் வந்துட்டு இருக்காங்க. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. தினமும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் கேட்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.